எதிர்பார்த்தேன் நேற்றுக்கு நாள் நல்லா இல்லை அதனால இன்னைக்கு குட்
अब्दुल करीम ரொம்ப நேர்மையான பையன் தொழிலாளர் தலைவர் கூட்டத்துல பேசும்போது என்ன திட்ட ஆரம்பிச்சா பிச்சு உதறி போடுவார் அவர் மிஸ்டர் மோகன் வணக்கம் இவர் ராமநாதர் அக்கவுண்டன்ட் ரொம்ப நல்லவர் நாணயஸ்தர் புது மேனேஜர் கண்ணன் நமஸ்காரம் சார் இது மிஸ் வசந்தா ஆபீஸ் டைப்பிஸ்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட் சுறுசுறுப்பான பொண்ணு ஆமா பெண்கள் இப்பவுமே சுறுசுறுப்பு டைப் பண்ணிட்டியா புது மேனேஜர் கண்ணன் கிட்ட அந்த மேட்டர் அனுப்பிச்சு கண்ணா இனிமே இதான் உன்னுடைய ரூம் என்னடா ஆடுது இந்த கள்ள மாதிரி முடிச்சிட்டு இருக்கற ஃபைல் எல்லாம் கொண்டு போய் புது மேனேஜர் ரூம்ல வை சார் என் பேரு சார் என்ன நினைக்காதவங்க என்ன தேடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சுருக்கமா சொன்னா இந்த ஆபீஸ்க்கு அத்தி வரவே நான் தான் ரொம்ப பொறுப்பான பதவி இப்பதான் வந்தீங்க உங்களுக்கு தெரியுது மாராலி தெரியுதா சார் எல்லாரையும் அறிமுகம் பண்ணி வச்சாரு இந்த அத்தி வா அறிமுகம் பண்ணாரா ஏதோ ஞாபகம் முறையா விட்டு போயிருக்கும் வீடு எல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல சார் நீங்க உட்காருங்க உட்காரு யாரு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல கங்கிராச்சுலேஷன் நான் ஒரு புரோக்கர் அடையார்ல இருந்து அமைஞ்சிக்கிற வரைக்கும் ஏரியா உங்களுக்கு என்ன டைப்ல எவ்வளவு ரேட்ல வேணும்னு சொல்லுங்க தப்புனு புடி பரவாயில்ல சார் நான் ஹவுஸ் புரோக்கர் அத சைடு பிசினஸா வச்சிருக்கேன் முதலாளி கொடுக்குற சம்பளம் பத்தல என்ன பண்றது வீடு தேவைப்படும் போது சொல்றேன் இந்த மாசத்தோட வாடகை பாக்கி 2 மாசம் ஆகுது எப்படி தர போறீங்களா இல்ல தவணைதான் சொல்ல போறீங்களா தவணை கேட்டு பழக்கப்பட்டவ இல்லையா நான் ஏதோ எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் ஏன் கஷ்டத்தை நீ கொஞ்சம் பார்க்க மாட்டமா என் புள்ளை எப்படியும் சீக்கிரம் வந்துடுவான் முதல்ல உங்க பணத்தை தந்துரு உங்களை பார்க்க பாவமா தான் இருக்கு கையில கழுத்துல கிடக்குறத கூட வித்துட்டீங்களே இப்படி உங்களை தனியா விட்டுட்டு உங்க பையன் எங்க தான் போயிட்டாரு வர்ற வருமானம் பத்தலையா வாடி கொட்டணும்னு போறான் மானம் போய்டுமேங்கறத மறந்துட்டு மானம் போகறதும் போகாம இருக்குறது உங்க கையில தான் இருக்கு வேணும்னா உங்களுக்காக 4 நாள் தவணை தரேன் இன்னும் 2 நாள்ல உன் பணம் தரேன் பாசு இன்னைக்கு விடுதலை வருவேன்னு தெரியாதப்பா நீங்க இப்படி கஷ்டத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுமா நான் கஷ்டப்படவே பிறந்த ஜென்மம்தான் நான் வாழ்றதே உனக்காக அப்பா இனிமேல் அவன் நல்லவனா நடத்துக்க அம்மா நீங்க நல்லவங்க தானே நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க அது கேம் விதி இல்லம்மா உங்களுக்கு வாழ தெரியல நல்லவங்களா இருந்தா மட்டும் போதாது பணம் சேர்க்க புத்திசாலி தன்மை வேணும் அதுக்காக தான் கள்ள வியாபாரம் சேரியா பணம் சேர்க்க அதுவும் ஒரு வழி நான் மட்டும் எல்லாருமே மத்தவங்களை பத்தி கவலை இல்ல கேம் புள்ள நீதியா நேர்மையா நடக்கணும் நீதி நேர்மை பாசு முதலாளி கிட்ட போ மன்னிப்பு கேளு மறுபடியும் நிச்சயம் உனக்கு அந்த வேலை கிடைச்சிடும் கேட்கத்தான் போறேன் அடடே பாசுவா மறந்து போச்சுடா ஒரு வருஷம் ஆச்சுடா நீ ஆள் மாறித்தான் போயிருக்க ஆள் மட்டும் இல்ல மனசும் நிக்கிறே உட்கார் உட்கார வரல பாத்து போச்சியா வேலை கேட்டு வந்திருக்கேன் வேலையா அன்னைக்கு உன் கணக்கு தீர்ப்பு உனக்கு சேர வேண்டிய பாக்கி உங்க அம்மா கிட்ட கொடுத்தப்ப மறுபடியும் திரும்பி வாழணும்ங்கற முடிவோட வந்திருக்கேன் உனக்கு மறுபடியும் வேலையா ஐம் சாரி அந்த இடத்துல வேற ஆளை வேலைக்கு வச்சிட்டேன் பா வேலை கொடுக்க முடியுமா முடியாது நீ என்ன திருந்தலையே நினைச்சு நான் வருத்தப்படுறேன் உங்க அருதாவை எனக்கு தேவையில்லை அண்ணா அண்ணா அவனை ஒன்னு சேர விட்டுறேன் விடுங்கண்ணா விடு அசு இனிமேலாவது உழைப்பே ஊதியன்ற நல்ல எண்ணத்தோட அப்பா காப்போம் போப்பா
கத்தியை காட்டுறதுக்கு போய் கருணை காட்டுறீங்களே, அவனை திரும்ப ஜெயிலுக்கு அனுப்புனா அவங்க அம்மா தாங்க மாட்டாங்க. சிறு வயசுலயே நீ தாயை இழந்துட்டே, அதனால தாயை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சவன் ஆளாக்குறான், ஆனா இவனும் வரவுக்கு மீறின செலவு பண்ணான், தேவைகள் அதிகமான போது திருடுதான். இப்ப என் கவலை எல்லாம் அவன் மறுபடியும் திருடாம இருக்கணுமேன்னு தான். என்ன பாக்குற, செய்யறதோ மோசடி, அதுலயும் நாணயமா நடந்துக்கிறவன். இது நாணயம் இல்லை, நப்பாசை. மறுபடியும் உங்க வலையில இழுக்க நீங்க செய்யற சூழ்ச்சி. வாசு, என்ன சொல்ற? விசுவாசமே இல்லாதவங்கன்னு சொல்றேன். உங்க யாரையும் காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் ஜெயிலுக்கு போனேன். அந்த நன்றிக்காகத்தான் உன் பங்க பத்திரமா திருப்பி தரேன். நன்றியா? என்ன கண்டதம் ஏற்பட்ட நடுத்து ஏண்டா கத்துற? உண்மையிலேயே நன்றி உணர்ச்சி இருந்திருந்தா நான் ஜெயில இருந்தப்ப இந்த பணத்தை எங்க அம்மா கிட்ட கொடுத்துக்கணும். அத சொல்றியா வாசு? நீ உள்ள இருந்தப்போ நானே உங்க அம்மா போய் பார்த்தேன், பணமும் கொடுத்தேன். ஆனா அவங்க என்ன உதைக்காதுதான் பாய். இன்னொரு தடவை இந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சேன்னா உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன்னு சொன்னாங்க. அப்படியா சொன்னாங்க? இனிமே அவங்களுக்கு பிடிக்காத வேலையை நான் செய்ய போறதில்லை. என்னது? மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போக ஆசைப்படல. வாசு, மோசடி பண்றவங்க எல்லாம் ஜெயிலுக்கு தான் போகணும்னா இந்த உலகத்துல முக்கால் பாகம் ஜெயிலா தான் இருக்கும். வாசு, என்னைக்கோ வரப்போற சாவுக்காக பயந்து மனுஷ வாழாம இருந்துட முடியுமா? உங்க அம்மா சொன்னபடியே நீ வாழ நினைக்கலாம், ஆனா நீ ஜெயிலுக்கு போன. சிறைப்படவேன்னு உனக்கு முத்திர குத்தியாச்சு. ஊரறிய ஜெயிலுக்கு போன உனக்கு எவன் வேலை வரும்? பற்றாக்குறை வாழ்க்கை வேணுமா இல்ல பணக்கார வாழ்க்கை வேணுமா? வாசு, நாங்க தான் வேணும்னா பணத்தை எடுத்துக்கணும், இல்ல பெத்தவதான் வேணும்னா சத்தப்படாம. பக்கத்துல ஒரு நல்ல வீடு இருக்கு. போது, நீ வீடு பார்த்த லட்சணம் என்ன? பகவான், யாருக்கு வீடு படிஞ்சதா? யார் யாரு? இவர் எங்க ஆபீஸ் மேனேஜர் பேச்சலர். ஒரு அருமையான வீடு காமிச்சேன். பிடிக்கல சார். நான் கல்யாண புரோக்கர். ஐவசம் ரெண்டு ஜாதகம் இருக்கு, ஒன்னு எம்ஏ ஒன்னு பிஏ. முதல்ல இருக்கிறதுக்கு வீடு கிடைக்கட்டுமியா சார்? சார் சார் சார், பக்கத்துல ஒரு வீடு, நம்பர் 5, ஃப்ரண்ட் போர்ஷன் காலி. நம்ம எப்ப வேணாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம். அட இருயா, இன்னொரு ஜாதகம் இருக்கு, சுத்தமா 100,000 தேரும், ஒரே பொண்ணு, வேலை வச்சு ஒண்ணு செய்ய வேணாம், வீட்டோட ஆம்பளைன்னு இருந்தா ஆகுது. அது இருக்கட்டும்யா. மயிலாப்பூர் குளத்துக்கு பக்கத்துல ஒரு அருமையான வீடு, பக்கத்திலேயே ஹோட்டல். சாப்பாடு பிடிக்கலன்னா வீட்டுக்கார வீட்லயே சாப்பிடலாம். வீடாயா கிடைக்காது, பொண்ணாயா கிடைக்காது, வசதியான பொண்ணு கிடைக்குமா? வசதியான வீடு கிடைக்காது சார். என்னைய நாமளா பேசிட்டு இருக்கோம் சாருங்க. சார் சார், குட் ஈவினிங் சாரி சார், நான் அவர்த்த பேசிக்கிட்டே இருந்துட்டேன். இதியா? ஆமா, அத போகுது. அது நம்ம ஆபீஸ் தினம் அதுதானே? அதேதான் சார். ஆமா, என்னை பாத்தியா பேச போறா? வேற ஒண்ணும் இல்ல, உங்க மேல உடி நிஜமாவா? நான் பாத்துக்கிட்டான இருக்கிறேன். இங்க வேலைக்கு வர்றதுக்கு முன்னால அந்த பொண்ணு தலையில பூ வச்சு நான் பார்த்ததே இல்ல. இங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். சார் சார், எங்க போறீங்க? அவ வீட்டை தெரிஞ்சுக்க. முதல்ல அவங்க அப்பாவை தெரிஞ்சுங்க. இல்ல, அவரை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். அவர் தான் இப்படி, அவரு பேச மாட்டாரு, பாலோ கையோ வாங்கிடுவாரு. சார், கையத்தால முறிச்சு புறப்பட்டுருவேன். போட்டு இப்படி எடுத்துட்டு வரீங்க? இந்தடி, நீ எடுத்து பேசுறது பயமுறை. உட்காரணா நிர்மலா, ஒரு முக்கியமான கல்யாண வேலையா அவசரமா போய்கிட்டு இருக்கேன், உன் புருஷன் விட மாட்டேங்கிறான். நீ யாவது கொஞ்சம் சொல்லப்படாது. என்ன இந்த வீட்டுல அவர் வார்த்தைக்கு மறு வார்த்தை உண்டா? பாவங்க, அவர் குழப்ப ஏன் கெடுக்கிறீங்க? விட்டுருங்க. பேசாதடி, வேண்டி நிக்க, போய் காப்பி கொண்டு வா. இன்னைக்கு இவன் என் கூட காப்பி சாப்பிட்டு தான் ஆபீஸ்ல வேலை செய்தவனாச்சே, அவருக்கு காப்பி கொடுக்கலான்னு நினைச்சா. பத்து காலி தானே கொண்டு போன பணத்தை எல்லாம் சீட்டாடத்துல தோத்தாச்சா? உனக்கு தோஷம் தெரியுமாம்மா? பாய் மருங்க, நீங்க யாரையாவது எடுத்துட்டு வரும்போது எனக்கு தெரியுமே ஏதோ பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு. தப்பு பண்ணிட வேண்டியது, யாராவது எடுத்துட்டு வந்த வேண்டியது.
ஐயோ, 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 ஐயோ,
என்னம்மா வாடகைக்கே இன்னும் ஆள் வரல என்ன சோழனம் என்றியம்மா ஐயோ சார் நீங்க கொடுத்த 500 ரூபாய்க்கு லிஸ்ட் படிக்கிறேன் கேளுங்க கட்டில் மெத்தை தலகாணி எவர் சில்வர் டிஃபன் கேரியர் பிளேட்டு இராணி ஹோட்டல் முட்டை பிரியாணி கோலி சோடா அதுக்கு பிரியாணி சரிக்கல சார் ஆட்டோ வண்டி கூலி இதையெல்லாம் சேர்த்து மொத்தம் 515 ரூபா 17 பைசா நீங்க தர வேண்டியது 215 ரூபா 17 பைசா எந்த படி கொடுத்து படிச்ச மனக்கணக்கு சார் இதுல என் புரோக்கரேஜ் 200 ரூபாய் சேர்த்து சொல்றேன் எல்லாம் சொல்லியாச்சு மிச்சம் இருந்து எடுத்துக்கோ என்ன சார் நோட்டே காணா வெறும் சில்லறதா இருக்குது பாத்தீங்களா சார் ஒரு குடும்பம் நடத்துறதுமா எவ்வளவு சிரமம்னு இப்ப புரியுதா சார் இதே வேகத்துல முதலாளி கிட்ட சொல்லி கொஞ்சம் இன்கிரிமெண்ட் வாங்கி கொடுங்க சார் போதும் போதும் நாங்க சம்பளத்துக்கு இதே கழிவு சம்பளம் பார்த்தா பகவான் மறுபிறப்புன்னு சொல்றாங்களே அதுல உனக்கு நம்பிக்கை இருக்கா நம்புறேன் சார் அவன் செய்யற நல்லது கெட்டதுக்கு அடுத்த பிறகு எடுத்து அனுபவிச்சிருக்கிறான் அப்போ இப்படி பாத்ரூம் எல்லாம் தடுத்து வாடகை விடுறாங்களே அவங்களுக்கு தான் பிறகு கிடைக்கும் இந்த விஷயத்துல பகவானுக்கே டவுட் வீட்டை பாரு இந்த வீட்டுக்கு 200 ரூபாய் வாடகை மனுஷனுக்கு என்ன பேராசை வீட்டுல ஆணி அடிக்க கூடாது ஏப்பா நீ இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது நான் சொன்ன கண்டிஷன்ஸ் 2 மாசம் அட்வான்ஸ் 1ஆம் தேதி வாடகை ரசீது கிடையாது வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது போக கூடாது பார்க்க கூடாது பேசக்கூடாது அதோட இந்த கண்டிஷன் சேர்த்து இதே வழியாத்தான் திரும்பி போகணும் அதே வழியாத்தான் சுத்திருக்கணும் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்கவே கூடாது அதிகாலையில 3 மணிக்கே எழுந்து குளிச்சிடணும் இல்ல 10 மணிக்கு மேலதான் குளிக்கணும் அடக்க உடக்கமா நடந்துக்கணும் சத்தம் போடவே கூடாது என் மகளுக்கு இதெல்லாம் பிடிக்காது ஏன்னா அவ பெரிய சொந்த வீடாவே நினைச்சு ரொம்ப சந்தோஷம் அம்மா அம்மா எப்ப வராங்க அம்மாவா ஆமா சார் உங்க அம்மா சார் உங்களை பெத்த அம்மா சார் கிராமத்துல அறுவடை நேரம் அதையெல்லாம் முடிச்சு நாலு கிழமையும் பார்த்தானே சார் வருவாங்க என்ன என் மகன் வயசு பொண்ணு கல்யாணம் பக்கத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இல்லாத நாடகம் என்ன சார் நீங்க கல்யாண ஆகார கட்ட பிரம்மச்சாரி யார் சார் வீடு தரையுற யோசனை பண்ணு பகவானுக்கு பட்டாரு ஒரு ஐடியா அம்மா இருக்கிறாங்கன்னு அடிச்சு விட்டாரு அட்வான்ஸ் வாங்கிட்டாரு அட பாவி இப்ப நான் அம்மா எங்க போவேன் அவங்க இறந்து போய் எத்தனை வருஷம் ஆச்சே அம்மா வருவாங்க வருவாங்கன்னு ஒரு 6 மாசம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்புறம் சின்னம்மா வந்துருவாங்க நாக்கு அடைக்க பேசுங்க சார் என்னையா நாக்கு அடைக்க பேசுறது அப்சல்யூட்லி ஃப்ராட் என்ன சொன்னீங்க முதலாளிங்க அந்த ஆளுட்ட நான் பேசிக்கிறேன் நீங்க தான் முதலாளியா வியாபாரமா இல்ல சூதாட்டமா சுத்தம் ஆடவே எஸ் ஃப்ராட் சிட்டி எஸ் சிட்டி அதுக்கு இவங்க எல்லாம் உடந்த போர்ட்ல பேஸ் போடலாம் மாதாடலாம் நல்லது கிட்ட தெரியாதவங்க சுத்த அழகிச்சனும் ஃப்ராட் கம்பக் சிட்டிங் மிஸ் சார் வாட் எ வண்டர்ஃபுல் டை இந்த துணி இந்தியாவுல கிடைக்கிறது இல்லையே கரெக்ட் லண்டன்ல வாங்கிறது உங்க தச்சருக்கு என்னமா பொருந்தது சார் இது என்ன வாங்கி தச்சதா இல்ல தச்சு வாங்கினது தம்பி உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன் பேர் என்ன என் பேரு கண்ணன் இந்த ஷாப்புக்கு மேனேஜர் சார் ஏதோ கோபமா பழைய ரேடியோ புது ரேடியோன்னு சொல்லி சொல்லிருப்பாங்க சார் சொல்லிருப்பாங்க சார் ஐயோ நீங்க எல்லாம் வாங்கலாமா சார் உமாவது அந்த பூ என்ன எடுத்துட்டு வா சார் இந்த மாதிரி செட்டு மூணுதான் மெட்ராஸ்க்கு வந்தது ஒண்ணு ஆட்டுக்கார அலமேல வீட்டுல இருக்கு நம்ம மயிலு 16 வயசு அங்க இருக்கு இத ஜெயமாலினு கேட்டாங்க சார் நான் வாங்கிக்கிறப்பா என்ன விலை ஜஸ்ட் 2000 ரூபீஸ் கேஷ் பில் போடு 1750 ரூபாய் பேக் பண்ணி கார் கார்ல வச்சிரு தேங்க் யூ வெரி மச் சரியான பைத்தியம் சார் ஜெயமாலினோட அட்ரஸ் என்ன அவங்க அட்ரஸ் உங்களுக்கு எதுக்கு சார் இந்த ரேடியோவை என் ஞாபகார்த்தமா அவங்க கிட்ட கொடுக்கணும் பகவான்
அவங்க விலாசம் தானே, வெளியே வாங்க சார். வாங்க. மிஸ்டர் கண்ணன், பழைய கில்லாடி நீங்க. 1500 ரூபாய் ரேடியோவை 2000 ரூபாய்க்கு வித்துட்டீங்களே, அதுதான் பிசினஸ் டாக்டிக். முதல்ல கஸ்டமர்ஸ் கிட்ட சாதரியமா பேசி வியாபாரத்தை பெருக்க பழகிக்கணும். நீங்க கேக்குற இன்கிரிமெண்ட் போனஸ் எல்லாம் தானா உங்க பாக்கெட்ல வந்துடும். அதனால நாளைல இருந்து எல்லாரும் காலையில 8 மணிக்கே ஆபீஸ் வந்துடணும் சார். லேபர் ஆக்ட் படி காலையில 9 மணிக்கு தான் சார் கடை திறக்கணும். நான் ஒரு பெரிய குடும்பஸ்தம்பா, நீங்க வரீங்களோ இல்லையோ நான் தினம் காலையில 8 மணிக்கே ஆபீஸ் வந்துட போறேன். மிஸ்டர் கண்ணன், எஸ், இன்னைக்கு சம்பள தேவி. பேங்க் டைம் ஆச்சுல, இங்க புறப்பட்டு இருக்கேன். Good morning. Thank you. இருந்தாலும் இந்த உஷா குறி வச்சா தப்பவே முடியாது. நீ என்ன ஏமாத்த முடியாது. ஊருக்கு நல்லவனா தாய்க்கு பிள்ளையா வாழ ஆசைப்படுற, பழைய உறவு பழைய வாழ்க்கை இதை வச்சு மறுபடியும் இந்த வீட்டு வாசப்படிய மதிக்காத. ஓ, ஐ சே கெட் அவுட். பகவான், வந்தாவுக்கு என் மேல காதல் இருக்குன்னு சொன்னியே, நான் சொன்ன சயத்துக்கு இங்க வந்துடுவானா? 8 மணிக்கு வந்துடணும்னு அவங்க காதல விழுகிற மாதிரி தானே நீங்க சொன்னீங்க. ஒரு கண்ணால பாத்துக்கிட்டு சொன்னேன். அப்ப நிச்சயம் வந்துருவாங்க, நான் போய் காபி வாங்கிட்டு வந்துறேன். எப்படி பேசுறதுன்னு ஒரு ஐடியா? அட என்ன சார் நீங்க, காதலுக்கு தைரியம் தான் சார் முக்கியம். வந்த உடனே பக்கத்துல போங்க, பயம் வந்தா பகவான நினைச்சுங்க. இட்ஸ் யூ ஆல் சக்சஸ். குட் மார்னிங் சொல்லலாம். குட் மார்னிங் சொல்ற மாதிரி. குட் மார்னிங். வாலைக்கும் சலாம். குட் மார்னிங். இது நமஸ்தே. குட் மார்னிங். மிஸ் அசந்தா, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூ வெரி மச். எதுக்கு சார்? என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து 8 மணிக்கே வந்ததுக்கு. மேனேஜர் சொன்னதுக்கு நாளைல இருந்து நான் 7 மணிக்கே வந்துட போறேன். 7 மணிக்கா? ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அது சொல்ல தாங்க முடியல. பொண்ணு அது பேய், ஐ மீன் அது அதை கட்டி போறவன் ஒண்ணு அப்பாவியா இருக்கணும் இல்லன்னா முட்டாளா இருக்கணும். நீங்களா புத்திசாலியாச்சு சார். இவங்களா புத்திசாலி? என்ன புத்திசாலின்னு சொன்ன முதல் பொண்ணு நீங்க. அப்பா, ஏற்கனவே உங்களுக்கு வேற பெண்கள்? பிளண்டி பிளண்டி. என்ன சார் நீங்க நினைச்சேன், கொஞ்சம் பேசணும். பேசணும். பேசுங்க. தனியா
மோகன் இங்க வா அம்மா கொஞ்சம் தனியா பேசணுமா என்னன்னு கேளு அம்மா உங்களுக்கு என்ன வேணும் ஒண்ணு வேண்டாம் சிவபூசில கபடி போந்த மாதிரி சைத்தான் விடாம ஏன் முடிக்கிற இப்ப காசு ஊத்திட்டு வா நாம பேசுறது உங்க வசந்தாவுக்கு கேட்காத நான் வந்த விஷயம் என்னன்னா இதுங்களுக்கு எல்லாம் நாங்க ஏஜென்சி எடுத்திருக்கோம் நீங்க எங்க கம்பெனிக்கு மேனேஜரா வரணும்னு நாங்க மனப்பூர்வம் அது எப்படி இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை ஏன் பொறுப்புல ஒப்படைச்சிருக்காங்க நீங்க பொறுப்பானவர்னு தெரிஞ்சுதா எங்க பிசினஸ்ல ஒருத்தரா சேர்த்துக்க ஆசைப்படுறோம் இங்க உங்களுக்கு சம்பளம் மட்டும்தா எங்களோட சேர்ந்தா நீங்க பார்ட்னராவே ஆயிடலாம் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் இருக்க போய் தானே சார் அந்த பொண்ணை கூட்டு வந்தேன் இது பொண்ணு இல்ல மூதேவி அப்ப இந்த பொண்ணு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இதுதான் அந்த மாயபவனம் அதே இதே அந்த மோகினியா நல்லா இருக்கு விட்டுட்டீங்களே சார் உன்னை கண்டு மயங்காதே திகழுண்டோ என்ன பிரமாதமான சாரிகிறா பிராக்டிஸ் பண்ணவே துருப்பிடிச்சு போயிடுச்சு என் பொண்டாட்டி ஆத்துல இருந்தா இது மாதிரி மனசை விட்டு பாட முடியுமா வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் எதிரில் வந்தாள் வண்ண தமிழ் பெண் ஒருத்தி என் உஷா ராணிதா என்ன திடீர்னு நான் எப்பவுமே திடீர்னு வரமாட்டேன் திட்டமிட்டேதான் வருவேன் உங்க வைஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க உண்மைதானே எக்ஸாக்ட்லி நீங்க தனியா இருக்க முடியாம ரொம்ப தவிக்கிறீங்க உண்மைதானே அப்படியே மனசு எக்ஸ்ட்ரா முடிச்ச மாதிரி சொல்றீங்க உங்களை தனியா விடுறதுக்கு மனசு வரல அதான் வந்துட்டேன் உன்னுடைய வெறும் அனுதாபம் என் தாமத்தை தித்துருமா எனக்கு என்ன தரப்பட நீ சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படி தேங்க்யூ எல்லாத்தையும் இருக்கு எங்கல்லு Thank you.
என்ன நடந்து போச்சா?
இன்னும் என்ன நடக்கணும்? கொலை செஞ்சிட்டு வந்து நிக்கிறியேடா? ஏமா நடக்காத உன்னை நடந்தா நினைச்சாரு. மறுபடியும் மாட்டிக்க கூடாது. உயிரை கையில பிடிச்சு தப்பி வந்ததே பெரும்பாடு. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காம நீ வேற உப்பறி வச்ச. கெட்டிட்டேனடா. அது சீமா பிடிச்சிட்ட போல. இப்படி எல்லாம் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? என்னத்தடா சாதிக்க போறேன்? பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியும். உன் மகன் பசியா கிடந்தா பட்டியால துடிச்சா இந்த உலகம் ஏன்னு கட்டிச்சா? அதனாலதான் இந்த வழியில அங்கன. நீ சொகுசா வாழணுங்கிறதுக்காக ஊர்ல உள்ளவங்க சாபத்தை சுமக்க துணிஞ்சிட்டியே. குடிச்சு குடிச்சே குடிய கெடுத்தாரு உங்க அப்பா. என் அன்பாலையும் பக்தியாலையும் அவரை மாற்ற முடியும்னு நினைச்சேன். ஆனா நான் தோத்து போயிட்டேன். உன்ன நல்லவனா நாணயம் உள்ளவனா வளர்த்ததா நினைச்ச நீயும் என்ன ஏமாத்திட்டியடா பாவி. மனைவியா வாழ்ந்து சுகம் இல்லை, தாயா இருந்தும் நிம்மதி இல்லை. உன்னை பாக்குறதே பாவம்னு நினைக்கிறேன். கடவுளாவது உன்னை திருத்தட்டும். நான் இங்க இருந்து போயிடுறேன். மனசார காதலிக்கிறேன். நீயும் நானும் தான். நிஜமாவா? இல்லன்னா உங்க கை என் கன்னத்தை தொட்டிருக்க முடியுமா? இல்லன்னா உன் கை என் கன்னத்தை தொட்டிருக்கும். ஆனா படார்னு காலையில 8 மணிக்கெல்லாம் ஆபீஸ் வந்துடுறதா கேள்விப்பட்டனே. வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணணும், லாபத்தை பெருக்கணுங்கிறதான் என்னுடைய நோக்கம். ஆபீஸுக்கு வர்றதுக்கும் திரும்ப வீட்டுக்கு போறதும் கூட காரை யூஸ் பண்ணாம பஸ்ல போறியாமே. அனாவசிய பெட்ரோல் செலவு தானே. சிக்கனமா இருக்கணுங்கிறதுக்காக தான் பஸ்ல போறதே தவிர வேற ஒண்ணு இல்லை. இருக்கும், இந்த வயசுல எல்லாமே சௌரியமா தான் இருக்கும். அண்ணா பிசினஸ் நீ காட்டுற அக்கறை நான் ரொம்ப பாராட்டுறேன். அதே சமயத்துல உன் குடும்ப கௌரவத்துக்கு எந்த கரையும் வராம நடந்து தெரியுதா? நீங்க பெருமைப்பட முடியா? நான் எப்பவும் நடந்துக்க குட் ஈவினிங் சார். இங்க நீங்களா? குட் ஈவினிங். உங்களை ஒண்ணு கேட்கணும். கேளுங்களே. என்ன கண்டாதான் நடுக்கமா இல்ல பெண்களை கண்டாலே நடுக்கமா? நடுக்கமா? இது ஒரு விதமான கூச்சம். ஓ, அதனாலதான் நீங்க என்கிட்ட கொடுத்த அப்பாயின்மெண்ட கீப் அப் பண்ண முடியல. அது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல ரொம்ப டைட் வர்க். ஆமாமா, இப்ப புல் இன்சார்ஜே உங்க கையில ஒப்படைச்சிட்டாங்களே. நீங்க பிசினஸ் விஷயமா வரல, என் பர்த்டே இன்விடேஷன் கொடுக்க வந்து. நீங்க தனியா தான் இருக்கீங்க? நான்சென்ஸ், சுத்த அநாகரிகம். பொழுது விடுத்து பொழுது போனா இதே வேலைதானா? 10 நாள் அவங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்ன அந்த பையன் போய் கேட்டீங்களா? அதேதான் நினைச்சேன். என்ன ஏமாறி நினைச்சான் அவன்? அதேதான் நினைச்சேன். நீங்க நினைப்பீங்களே, போய் சொல்லுங்க உடனடியா அவங்க அம்மா இங்க வரணும், அடுத்த மாசம் வாடகை அந்த அம்மா கையில தான் வாங்குவோம். அப்பயே மறந்துடாம அந்த கதவை உடைச்சிருக்கு, 500 ரூபாய் உடனடியே வாங்கிட்டு வாங்க. அதே தான் இப்பவே இப்படியே இந்த நிமிஷம் வீட்டை காலி பண்ணு. சார், நீ இந்த வீட்டுக்கு வந்ததே என் மகளுக்கு பிடிக்கல. சார், நீங்க அப்பா? நான் தப்பு செய்யணும்? என்னுடைய 30 வருஷ ஆபீஸ் சர்வீஸ்ல யாருமே இப்படி ஒரு கேள்வி கேட்டது? நீ இந்த வீட்டுக்கு வரும்போதே நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? 2 மாசம் அட்வான்ஸ் 1 தேதி வாடகை ரசீது கொடுத்து அதுபடி நடந்தியா? ஆமா சார். என்ன கதவு ஆயிடுச்ச? நீங்க செவத்துல அடிக்கலாம் சொல்லிட்டீங்க, அதனால அடிச்சு உடச்சியா? கதவோட விலை 500 ரூபா இப்பவே கேட்டு. இப்பவே வா, நாளைக்கு தரேன் சார். நாளைக்கா? சரி, நாளைக்கு வரேன். காலையில 10 மணி கிடைக்குமா? தரேன் சார்.
சரி ரெண்டு விஷயம் சொன்னா ஒண்ணு மறந்தாக்கா இந்த வீட்டுக்கு நீ வந்து எத்தனை நாள் ஆச்சு வந்து ஒரு மாசம் 20 நாள் ஆச்சு உங்க அம்மா கூட்டிட்டு வரேன்னு சொன்னே என்னாச்சு ஆறு படி வீட்டுக்கு போயிட்டாங்க சார் முன்ன கேட்டதுக்கு அறுபடை என்ன இப்ப ஆறு படி வீட்டுக்கு போயிட்டாங்க அடுத்த மாசம் 1 தேதி உங்க அம்மா கையில் இருந்தா வாடகை வாங்குவேன் டாக்டரே என்ன வெளியேற்றுறதுக்குள்ளே வினையா விழுந்துருக்குது எப்படி வெளு 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 வெளுத்து கட்டிட்டேன் கேட்டுக்கிட்டா இருந்த பெருசா வெளுத்தீங்களே வெள்ள வெளியே இருந்து சொன்னதை விட்டுட்டு அந்த பையன் ஏதோ ஏமாளி வசுந்தா வசுந்தா அப்பா நீங்க செஞ்சது ரொம்ப சரி அப்பப்பா அப்படி போட்டு வைக்கலன்னா தலைக்கு மேல போயிடுவாங்க யாரோட பேசுறது யாரோட பழகுறது வீட்டு கூட்டிட்டு வர்றதுனே தெரியல என்ன நினைச்சிட்டாங்க உடனே வீட்டை காலி பண்ணுமா வீட்டுக்காரரு கவலையை விடுங்க சார் 600 ரூபாய் கொடுங்க அடுத்த வீடு நான் குடிச்சு தரேன் பேர வீடு வேண்டாப்பா இதே வீட்டுல குடியிருக்கணும் அதுக்கு ஒரே வழி இருக்கு அம்மா கூட்டிட்டு வந்துருங்க யாரா நீ அம்மா தான் செத்து போயிட்டாங்கன்னு ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் வசந்த அம்மாவுக்கு உங்க மேல ஒரே காதல் அது எனக்கு தெரியும் இனிமேலும் வசந்த அம்மாவை ஏமாத்துறது தப்பு உண்மையை சொல்லிருங்க பகவான் சார் நான் சொல்றத நீங்க வந்து ரொம்ப நேரம் சார் நாங்க பேசினதெல்லாம் சுத்தமா இப்ப யார பத்தி பேசுறீங்க அம்மா விஷயமா ஆமா ஆமா அம்மா வந்தாதான் கண்டதுங்க எல்லாம் வீட்டுக்குள்ள நுழையாது என்ன சொல்ற அம்மா எப்ப வருவாங்கன்னு கேக்குறேன் உண்மையை சொல்லிடுறேன் எங்க அம்மா ஹலோ சார் சார் வர சார் முதலாளிப்பா நேரம் காலம் புரியாம ஏதோ அர்ஜென்டா டிஸ்கஸ் பண்ணுமா வீட்டு குறைச்சிட்டு இருக்காரு வசந்தா நான் லீவ் தானே வழக்கமா பீச்சில் மீட் பண்ணுவோமே அங்க சந்திச்சு எல்லா விவரமா பேசிக்கலாம் என்ன சொல்லு நான் மாட்டேன் ஹலோ மிஸ்டர் கண்ணன் உங்களை தேடி வீட்டுக்கு போனா நீங்க எங்க இருக்கீங்க நீங்க இங்கேயே வருவீங்கன்னு தெரியாம போயிடுச்சு பண்ணியா பேசுறீங்களே இன்னைக்கு என் பர்த்டேங்கிறது மறந்துட்டீங்களா அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வாங்க போலாம் போய் போலாம் அது திட்டுக்கு இது எடை
லாபம் சம்பாதிச்சிட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நாங்க திட்டம் போட்டோம். இப்ப நீ நாம யாருங்கறத அவனுக்கு காட்டி கொடுத்துட்ட. உங்களுக்கு ஆத்திரம் வர அளவுக்கு அறிவு வேலை செய்ய மாட்டேன். கம் ஆன். பணம் உருப்படிங்க. சார் பணம் தோரமா வாங்குறீங்க. நல்லா கழிச்சு வா. கையில காசே இல்லைங்க. ஒரு வாரம் கழிச்சு வா. சார் யார் ஓரம் கட்டி இருக்கிற பார்த்தா மூடு சரியில்லைன்னு தெரியல. பகவான் இனிமே என்னால தாங்க முடியாது. பத்தான் கிட்ட நான் பேசுறேன். எப்படியாவது ஒரு வழி சொல்ல. பக்கத்து ரூம்ல தானே இருக்கிறாங்க. இப்படி போய் பேசுங்களேன். அவங்க அப்பா எறும்பு எண்ணிட்டு வரும். பகவான் அப்படிப்பட்ட யோசனை எல்லாம் சொல்லுவாரா? உங்க அப்பா சம்சார சகிதமா எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. பகவான் ஆமா சார், உங்களுக்கு காஃபி வாங்கி தரும்போது நான் பார்த்தேன். அவரு போனதை பாத்தியா? ஆமா, அவரு சம்சாரம் கூட போனாங்களா? ஆமா. வசந்தா போகல? இல்ல. அப்படின்னா என்ன சார் இங்க பாரு. பகவானுடைய மகிமையே மகிமை. பகவான் உணர்வா இல்லை. பக்தனுக்கு உதவுறதுக்காக இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கான் பாருங்க சார். இந்த துணிகள் எல்லாம் வசந்தம்மா உடையது. நீங்க சும்மா போறதுக்கு பதிலா இந்த குடுக்கிற மாதிரி குடுத்துட்டு. பகவான் பகவான் சாட்சாத் பகவானே தான். பாக்கி பாரு, நீயே வச்சுக்கோ. ராபி நீயே குடி. தலைவர் துணியை கொடுத்துட்டு 5 ரூபாய் வாங்கிடுவாங்க, நான் கொடுத்துருக்கேன். தோபி துணிய மாத்தி இங்க ஏற்பாடு தானே. குத்தங்கள் குடிக்கிறதே உன் தொழிலா? ஏமாத்துறதா உங்க தொழிலா? வரேன்னு சொல்லிட்டு நானா ஏமாத்தினேன்? பல்ல காட்டுனதா இல்ல அவ கைப்பட்டதும் மகடிக்கு மயங்கிற பாம்பயங்கி? இல்ல இல்ல, முந்தில மாட்டிட்டு மீன் மாதிரி குடிச்ச. இத நான் நம்பணுமா? ஓ, அவளா வரைய வந்து பேசினா அது ஏன் தப்பா? நீங்க சம்மதிக்கலன்னா அவ எப்படி பேசுனா கைய பிடிப்பா? சரி, எல்லாமே ஏன் தப்பு தான். இத பாருங்க, இனிமே நீங்க அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அப்பா உங்க அப்பா மாதிரியே நீயும். கரெக்ட். எம் மகன் எம் மாதிரி தான். ஓ, நீயா? பாக்குறேன்
ரெண்டு நாள் உங்களை பிரிஞ்சு இப்படி தான் இருக்க போறேனா? ஏன், எங்காவது வெளியூர் போறியா? நீங்க போறீங்கல்ல? நான் எங்க போறேன்? ஆமா, அம்மா வயசுக்கு வர போறீங்கல்ல? அப்படி நான் எப்படி சொன்னேன்? நீ தப்பா கிட்ட சொல்லல. சரிதா, நீ ஏதோ சொன்ன, அந்த சமயத்துல தப்பிச்சிருக்காத நான் ஆமாட்டேன். இத பாருங்க, இது விளையாட்டு இல்ல. வந்தா இவ்வளவு நாளா உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக தான் உன்னை வீட்டு கூப்பிட்டேன். ஆமா, என்ன வர சொல்லிட்டு அவளோட எல்லாம் கொஞ்சம் போயிட்டீங்க. ஐயோ, உண்மையை சொல்லிடுறேன், எனக்கு அம்மாவில போய் சொல்லாதீங்க. பொய் இல்ல, உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு தான் இத. ஆமா, இப்படித்தான் நாளைக்கு உங்க அம்மாவுக்கும் பயந்து நம்ம காதலையும் கைவிட்டுறீங்க. நீயே பேசிட்டு இருக்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. நான் சொல்றது நீங்க கேளுங்க. நம்ம காதல் நிறைவேறும்னா அப்பா தயவு வேணும். இப்பவே உங்களை பத்தி சந்தேகப்படுறாரு. ராத்திரி கூட உங்க ரூம்ல விளக்கெரிஞ்சதை பார்த்து அவர் இன்னும் ஊருக்கு போலியான்னு கேட்டார். இத பாருங்க, உங்க அம்மா வந்தா தான் நம்ம கல்யாணம் நடக்கும். உடனே அழைச்சிட்டு வாங்க. ஐயா, 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 அடபாமா, ஐயா, 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 அம்மா, ஐயா, அம்மா, அம்மா, எங்க, எங்க, அம்மா, அம்மா, ஐயா, அம்மா, எல்லா வேலைக்கு சோறு, கட்டிச்ச துணி, மாசமான 50 ரூபாய் சம்பளம், இதெல்லாம் எதுக்குன்னா, பேருக்கு அம்மாவா வந்து வீட்டுல இருக்கணும், சரியா? சும்மா இருக்கணுமா? இதுல இருக்கிற சுகமெல்லாம் அதுல ஏதியா? ஏதோ 10 காசு போடுவேன் நினைச்சேன். ஐயா, 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 இதுல நிறுத்தவே முடியாத பகவான், அங்க இருந்து பேசிட்டு இருக்க. அம்மாவுக்கு ஒரு ஆளை பார்த்தேன், வீடு பார்த்து கொடுத்த, இப்ப ரோட்ல கொண்டா நிறுத்திட்ட, அம்மாவை பார்த்து கொடுத்து எங்க கொண்டு போய் நிறுத்த போறியா? வே வே, அதோ அங்க பாரு அம்மா. இப்படி கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தேவைதானா? உங்களை கூப்பிட்டு வர சொல்லி வாசி அனுப்பிச்சிருக்காருமா? செத்துடுறேன்னு சொன்னவ இன்னும் ஏன் சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்டுக்கிட்டு வர சொன்னாரா? கூட்டிட்டு வர சொன்னாருமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு சொல்லு. உங்களை எப்படியும் கூட்டிட்டு வர சொன்னாருமா? வாங்க. என்ன விட? அவனுக்கு சமத்தையா வாங்கிட்டு ஓடுறானுங்க, இனிமே இந்த பக்கம் திரும்பிய பார்க்க மாட்டானுங்க. அவங்க வரமாட்டாங்கப்பா. அதே போல சிந்தி போன கடலையும் வித்து வச்சிருந்த காசும் திரும்பி வராது. அதுக்காக ஏமா கவலைப்படுறீங்க? இது சோறு, கட்டிக்க துணி, மாசம் பிறந்தா சம்பளம், இவருக்கு நீங்க சமைச்சு போடணும். நீங்க அம்மா மாதிரி. ஆமாம்மா, நானும் ஒரு அனாதை. வெட்கமா இல்ல? வெட்கமாவா? எங்களுக்கு வந்த வெறிச்சு அவர்களை அங்கேயே வச்சு புதைச்சிருக்கு. யார் அந்த ரெண்டு பேரும்? ஒருத்தரை தெரியலீங்க, இன்னொருத்த உங்க எதிரி கண்ணன். பாலு, எங்க அம்மா எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க, கிடைக்கல அந்த ரெண்டு பேர்ல எவன் கிடைச்சாலும் சரி தூக்கிட்டு வாங்க. எதுக்கு தம்பி இவ்வளவு காய்கறி? அப்போ கடைக்கார நல்லா ஏமாந்துட்டான், 10 ரூபாய் கொடுத்தேன். 10 ரூபாய் தானா? அப்போ நீதான் நல்லா ஏமாந்திருக்க. இனிமே நானே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். உங்க அம்மா வந்துட்டாங்க போல இருக்கே? வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லவே இல்லையே. ராத்திரி தான் வந்தாங்க. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டு இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல, அதனாலதான் கதை தட்டி சொல்லல. இவங்க தான் உங்க அம்மாவா? நாங்க தான் இந்த வீட்டுக்காரவங்க. வணக்கம் அம்மா. நீங்க இந்த பிள்ளைய பெற்றதுக்கு ரொம்ப பெருமைப்படணும், அவ்வளவு அடக்க ஒடுக்கம். ஆனா உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அம்மா பிள்ளைன்னு யாருமே நம்ப மாட்டாங்க.
Thank you.
முந்தானையே
உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்க
मिस्टर कन्नन कादरनावो कणवनावो अड़यणुमे ना इनके आशपे और सहोद इलेपड़े उषा नहीं कवलपड़ इतना अन्न समीपे मोसड़ी जेल उन्मे मलड़ियावे उड़ी अम्मा पय பாப்பா கண்ணா உனக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் மை டியர் ஸ்டாஃப் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன் கண்ணா நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் கஸ்டமர்ஸ் சாதுரியமா பேச கத்துக்கிட்டீங்க அதனால வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகி நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு அந்த லாபத்தை முன்னிட்டு உங்க எல்லாருக்கும் 3 மாசம் போனஸ் டிக்ளேர் பண்றேன் இந்த பாராட்டுக்கு உரியவர் கண்ணன் தான் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க உண்மை அது இல்ல மிஸ் வசந்தா தான் என்ன मनपूर्वपूर्व उलगारे योजना विषय
சீக்கிரமா யோசிச்சு எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. தங்கிலி பத்தியா? நம்ம கல்யாணத்தை பத்தி. அம்மா அம்மா, நான் என்ன வாங்கிட்டு வந்து கேட்டு சொல்லுங்க பாப்போம். கற்பனை செய்யற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல, நீயே சொல்லிடப்பா. இறங்கி நில்லுங்க சொல்றேன். எதுக்கு நில்லுங்க சொல்றேன்? எதுக்குன்னு சொன்னாத்தானே. நீங்க நின்னாத்தான் சொல்லுவேன். கண்ண முடிங்க, நான் சொல்றதை கண்ண தரக்கூடாது. இப்ப கண்ண தரங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி சேலையை நான் கட்டலாமா? எங்க அம்மா கட்டாம வேற யாரு கட்டுறதா? உனக்கு உலக விவகாரமே தெரியல, இதெல்லாம் சின்ன சிறுத்தைகளுக்கு சரி. என்ன மாதிரி உள்ளவங்க கட்டக்கூடாதப்பா. உள்ள வரலாமா? வர்றதுக்கு முன்னாடி கேட்டிருக்கணும், வந்தாச்சு இல்ல அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு சேலை வாங்கிட்டு வந்திருக்கான் பாருமா. இங்க நீ ஒண்ணு பாக்க வேண்டாம். நீங்க யார் சொல்லதுக்கு? எங்க அத்தைக்கு வாங்கிட்டு வந்த சேலையை பார்க்க எனக்கு உரிமை உண்டு, கொடுங்க. அத்தைக்கு வாங்கிட்டு வர்ற சேலையா இது? எனக்காகத்தான் கடைக்கு போயிருக்கான், ஆனா சேலை வாங்கையில உள்ளத்தையும் அன்பையும் நினைச்சு பார்த்தேன். பிள்ளை அம்மா மேல அன்பு செலுத்துறது அரிசியம் அம்மா. எல்லா தாய்க்குமா அந்த பாக்கியம் கிடைக்குது. எங்க அம்மாவுக்கு அது கிடைச்சதா? ஆமாப்பா கிடைச்சிருக்கு. அம்மா உங்க மனசு ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு, அதை எங்க சொல்லக்கூடாதா? நான் உங்க பிள்ளை இல்லையா? என் பிள்ளைதாப்பா, ஆனா பெற்று பேர் வச்சு சாலாட்டி சீராட்டி சொல்லி பெருமைப்பட்டுக்கிற பாக்கியத்தை படலியப்பா. அம்மா நான் பிறந்த பலன் அடைஞ்சிட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு அம்மா கொடுத்த ஆண்டவனே. ஆண்டவன் இருக்கிறாரப்பா. அம்மா நீங்க நம்பலையா? இப்ப நம்புறப்பா. அதனால தான் இந்த வயசுல நீ எனக்கு மகனா கிடைச்சிருக்கிற. ஏங்க நம்ம பக்கத்து விட்டு தம்பி அவங்க அம்மாவுக்கு பட்டுப்புடவை எடுத்து வந்திருக்கு பாத்தீங்களா? பார்த்தேன் பார்த்தேன். அவன் அம்மா மேல அவனுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கிறானுங்க. அந்த அம்மா அதை கட்டக்கூடாதுங்கிறது கூட அந்த பையனுக்கு தெரியல. பிராணி பையன், அவனுக்கு நல்லது கெட்டது கூட தெரியலையே. பொங்கலுக்கு பட்டுப்புடவை தான் வேணும்னு நம்ம வசந்தா அந்த புடவை எடுத்துக்கிட்டாங்க. எனக்கும் கஷ்டமா தாங்க இருக்கு. ஏங்க நம்ம வீட்டோடவே இருக்கிற மாப்பிள்ளைய பாத்துட்டேன். அதுக்கு ஒரு அப்பாவி கிடைக்கணுமே. ஆமா நம்ம வாடகைக்கு இருக்கிற தம்பி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அபாரம் மூல நம்ம வசந்தாவுக்கு கூட அந்த பையன் ஒரு கண்ணன்னு நினைக்கிறேன். ஐயனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வசந்தாவு கூட அவங்க ஒரு கண்ணுன்னு சொல்றேன். நல்ல பையன் தாங்க, பயந்த சுவாபம். கொஞ்சம் கூட அதிர்ந்து பேசி நான் பார்த்ததே இல்லை. என்ன போல சத்யா, இந்த பெண்கள் எவ்வளவுதான் படிச்சாலும் ஒரே ஒரு விஷயத்துல தன்னுடைய அம்மாவை தான் காப்பி அடிக்குதுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம வசந்தாவுக்கு எவ்வளவு நல்ல பழக்கங்கள்லாம் கத்து கொடுத்துருக்கேன், இருந்தாலும் இந்த புருஷனை தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல என்ன போலயே பயந்த சுவாபம் உடையவனா செலக்ட் பண்ணிட்ட பாத்தியா? ரொம்ப தான் பயந்தவர் இவர். அம்மாவா? யாரப்பா நீ? நீங்க போனதுல இருந்து உங்களை தேடாத இடமே இல்லை. நீ எதுக்காக என்ன தேடணும்? ஆயிரம் தான் தப்பு பண்ணிருந்தாலும் அதுக்காக நான் உங்க மகன் இல்லைன்னு ஆயிடுமா? ஏமா சார்தான் கூப்பிடுறாரு. இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. என்ன யாரு?
அம்மா அம்மானு கூப்பிடுற அது தெரியாதுன்னு என்ன வேடிக்காகுது வாங்க இல்லங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஆமா வண்டில ஏறுங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் யார் பாது அம்மா இவனா என் மகன் என்னது இவனா உன் மகன் அதான் அந்த அம்மாவே சொல்லுங்க இப்படி வேற புது தொழில் ஆரம்பிச்சிட்டீங்களா பிராடு பசங்களா வாங்க போலாம் ஏம்மா திடீர்னு உங்களை அம்மா கூப்பிட்டு உடனே பயந்துட்டீங்கல்ல ஓ அதா ஆமா உங்களுக்கு தெரியுமா அவன எனக்கு தெரியும் ஏற்கனவே அவன் மோசமாயிட்டு ஜெயிலுக்கு போறவன் உங்களுக்கு அவன் தொந்தரவு கொடுக்கணும் நினைக்கீங்களா இல்லம்மா எனக்கு சொந்தமானதெல்லாம் ஒண்ணு அபகரிக்கணும் இல்ல அழிச்சிடணுங்கிறது அவனுடைய திட்டம் முதல்ல ஆறு மாசம் தான் ஜெயில் இருந்தான் இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிட்டா ஆயுள் பூரா ஜெயில் இருக்க முடியாது செஞ்சிருவேன் அப்பா எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது நான் சொல்றேன் கண்ணன் பாதுகாப்புல இருக்காங்க அதனாலதான் உங்க பாதுகாப்புல வசந்தாவை வச்சுக்கணும்னு விரும்புறீங்களா அந்த ரங்கத்துல உங்க வெறிய தீர்த்திக்கிறதுக்குன்னா அம்பலத்துல மனைவியா மாலை சுத்திக்கிற பெருமை அந்த வசந்தாவுக்கா அது என் சொந்த விஷயம் உங்களை எனக்கு இப்பதான் புரியுது என் பங்க பிரிச்சு கொடுத்துடுங்க நான் போறேன் அனுப்பு மறுத்தா வேண்டாம் வாசு தெரிஞ்சோ தெரியாமல உங்ககிட்ட என் மனசு பறி கொடுத்துட்டேன் இப்பவும் உங்களை மனப்பூர்வமா நேசிக்கிறேன் தயவு செஞ்சு என்ன அனுப்பிடு அவ்வளவு சுலபத்துல நீ பார்க்க முடியாது எனக்கு பங்கு வேண்டாம் நான் போறேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சரி இனிமே நீ என் பார்ட்னர் இல்ல என்னோட கைது அம்மா சாப்பிடுறது அதிசயமா அம்மா இந்த பொங்கல் தான் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது அடுத்த பொங்கல் இதை விட பிரமாதமா இருக்கும் மகனை கவனிக்க என் மருமக வந்துருவான் அவ வந்தோடனே நீங்க ஒதுங்கலாம்னு பாக்குறீங்களா அப்ப கூட நீங்க தான் இதெல்லாம் கவனிக்கணும் அதுக்கெல்லாம் எனக்கேதப்பா நேரம் பேர குழந்தைய கவனிச்சுக்கிறதுக்கே எனக்கு பொழுது சரியா போயிடும் விட்ட குறையோ தொட்ட குறையோ தெரியல போன பொங்கலுக்கு எங்க சின்ன மகளை கோவிச்சுக்கிட்டு ஒண்ணுமே சாப்பிடல பத்னி அடிக்கடி நீ கோவப்படுற அதுதான் கூடாது நானும் கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா முடியல அந்த வசந்தா கூட அப்படித்தான் வசந்தா கோவக்காரிய பார்த்தா அப்படி தெரியலையே ஜாடமாடைய அவங்க அம்மா கூட கல்யாண விஷயமா கேட்டாங்க சம்மதம் சொல்லிட்டீங்களா நான் ஒன்னும் சொல்லல அதுக்குள்ள மூஞ்சிய பாரு உன்னை கேட்டுக்கிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன் என்ன எதுக்குமா கேட்கணும் நீங்க பார்த்து முடிவு செஞ்சா சரி காலையிடம் பரிதியிலே அவளை கண்டே கடற்பரப்பில் ஒளிப்புனலே கண்டே அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்மி தொட்ட இடமெலாம்
தட்டுப்பட்டாள் தொட்ட இடமெலாம் கண்ணில் தட்டுப்பட்டாள் இதுவரைக்கும் நாம் சம்பாதிச்ச பணம் எல்லாம் இதில் இருக்கு. நாம ரெண்டு பேரும் எங்காவது போயிடலாம். நீ விரும்புற மாதிரி எல்லாரையும் போல நாம கணவன் மனைவிய புது வாழ்க்கை தொடங்க. பாஸ் உன்னை நம்ப வச்சு மோசம் செய்த துரோகி. உஷா, நான் உங்க மனப்பூர்வமா காதலிக்கிறேன். வாழ்ந்து பழக்கப்பட்டவளுக்கு வெளிச்சத்தை கண்டா பிடிக்காது. நீங்களா
இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஆமா, நீங்க பெத்த புள்ள என் ரத்தத்தை குடிக்கணும்னு தொடர்த்துறாரு. அடக்கிலும்னு வந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. உஷா, என்ன உணர்ற? அவ உணரலப்பா, உண்மையத்தான் சொல்றேன். முதல்ல அவளை வெளியே அனுப்பு, விவரத்தை நான் சொல்றேன். அம்மா, உங்க பிள்ளை வாசலோட இருந்த பழைய உஷா இல்லம்மா, புதிய வாழ்க்கை தொடங்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறவ. இந்த சூழ்நிலையில என்ன வெளியே தள்ளீங்கன்னா வாசு என்ன கொண்டுடுவாரம்மா. அம்மா, வாசு உங்க நான் அந்த பாவிய பெத்தவதான். இவனும் அவனுமா சேர்ந்து செஞ்ச கொலையும் கொள்ளையும் 10 மாச பந்தத்தையே முடிச்சு. அம்மா, குழந்தையா இருந்தது உண்மைதான், ஆனா இப்ப நல்லவளா வாழ்ந்தவனு துடிக்கிறேம்மா. ரத்தத்தோட ருசி தெரியாத வரைக்கும் புலி போலதா. ருசி தெரிஞ்சிட்ட நீ ருசி தெரிஞ்சவன். எங்க ருசி தெரிஞ்சவன்னு சொல்றீங்க, ஆனா நான் சூடுபட்டவன் நினைக்கிறேன். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு தான் சாகணும்னு நினைக்கிறேன். என்ன வாழ விடுமா? நீ போக வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன், இருக்க வேண்டிய இடம் ஜெயில். இந்த மக வாழ்க்கையையும் கெடுத்துறாத. நீயே வெளியே போக போறியா இல்ல நானே போலீஸ கூட்டிட்டு வரவா? அம்மா, கால விழுந்துட்டா கலைஞர். இவ சதிகாரி, நடிக்கிறா. சதிகாரியா இருக்கலாமா, ஒரு சந்தர்ப்பத்துல என் உயிரை காப்பாத்தினவன். ஒரு சமூக விரோதியை நீ காப்பாத்தி இந்த வீட்டுல இடம் தரத நான் விரும்பல. நீங்க உங்க நிலைமை புரியாம பேசுறீங்க. இந்த நிலைமை எனக்கு சாஸ்வதம்னு நான் நினைக்கல. நீ சாஸ்வதமா வாழணும்னு நான் விரும்பு. அடைக்கலம் வந்துட்டா, அவ இங்கதான் இருப்பா. அப்படியா? அப்போ நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய. அம்மா, உங்க மகனோட எனக்கு இருந்த தொடர்புனால நீங்க பெத்த பிள்ளைய விட்டு பிரிஞ்சீங்க. நான் அடைக்கணும்னு வந்ததுனால எந்த பிள்ளையும் விட்டு பிரியறது நான் விரும்பல. நான் திகண்ட புலி, சுடப்பட்டு சாகணுங்கிறது தான் என் விதி. உஷா, வந்து சொல்லுங்க, புறப்படுங்க. இந்த வழக்கு சம்பந்தமா தேவைப்பட்டா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது இருக்கு. இப்ப கூப்பிட்டானே பகவா, இந்த பாவிதான் அந்த அயோக்கி நீங்க வாரை கொண்டு வந்து வச்சது. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். சார், பொங்கல் என்ன வாங்கலான்னு வந்தா யாரையுமே காணுமே. அடரே, என்ன சார், நீங்க பொங்கலுக்காக கண்ணன் சார பாக்கலான்னு வந்தீங்களா? ஆமா, கண்ணன் உனக்கு தெரியுமா? தெரியுமா, கண்ணன் தான் நானு, நான் தான் கண்ணன். சுருக்கமா சொன்னா எனக்கு தெரியாம அவர் எந்த காரியமும் செய்ய மாட்டார். அப்போ அண்ணா செஞ்ச கொலையில உனக்கு சம்மந்தம் இருக்கு? கொலையா சார்? நான் பியூன், அவர் மேனேஜர், அவர் யாரா நான் யாரா?
மரண வாக்குமூலப்படி கண்ணை நிரபராதின்னு தெரியுது. அவன் அறியா புள்ள சார். வாசு ஏற்கனவே பல கேசுகள்ல சம்பந்தப்பட்டவன். கடைசிய கொலையை செஞ்சிட்டான். உங்க அம்மாவையே அவன் தான் கடத்திட்டு போயிருந்தான். அம்மாவா? ஆமா சார். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இவங்க அம்மாவை அம்மாவை காணும். நினைக்கிற மாதிரி கண்ணா ஊர் பேர் தெரியாத அனாதை இல்லை, ஒரு கிராமத்துக்கே சொந்தக்காரன்.
அவன் நினைச்சா என்ன மாதிரி பல கம்பெனிகள் நடத்த முடியும், உங்க மக மாதிரி பல பேருக்கு வேலை கொடுக்க முடியும். நம்பும்படி அவன் நடந்துட்டான். இந்த பையன் எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி எங்களை ஏமாறி ஆக்கிட்டான். அந்த தவறுக்கு காரணமே நான் தான். அந்த பொய்ய அவர் சொல்லல, சொன்னவனும் நான் தான். உங்க மகளைத்தான் கல்யாணம் செய்துக்கும்ன்ற ஆசையினால நடந்த தவறு, அதை மறந்துடு. கண்ணு எனக்கு புள்ள மாதிரி, அவருடைய தகப்பஸ்தானத்துல இருந்து கேட்கிறேன், உங்க மகளை அவனை கட்டி வைக்க முடியுமா முடியாதா? அது உங்களுக்கு சாதாரணமா இருக்கலாம். யாரோ தொம்பளை கூட்டிட்டு வந்து இதா எங்க அம்மான்னு சொன்னான். எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு தெரியாது, போய் சொல்றீங்க. விட என்ன, அண்ணன் கிட்ட குடுக்கறதுக்காக எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? வேற வேண்டிய இடத்துல சேர்ந்து விட. மனப்பட்டு இருக்கிற இடத்த சொல்ற வரைக்கும் உங்களை நான் விடப்படல. பகவான் வண்டியடு, போலீஸ் கூட்டு வருவோம். கையிலிருந்து தப்பி வாழ்ந்துட்டு
தப்பவே முடியாது. என்னுடைய விடுவு காலம் உன்னால, உன்னுடைய முடிவு காலம் என்னால ஆயிடுச்சுடா. உங்களை காப்பாத்துறதுக்காக தவறான வழியும் தெரிஞ்சு பணம் சம்பாதிச்சு எடுத்தேன். இப்ப நானே உங்களுக்கு எவனாயிட்டம்மா, மன்னிச்சிருங்கம்மா, அதை மன்னிச்சிருங்க. உன்னை செய்யறேன்.